ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம நண்பர் வந்து பொறுத்தவரை கேட்டிருந்தார் மார்க்கெட்டு கிராஷ் பற்றி சொல்லுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடத்ததை பற்றியும் இந்த ஆண்டில் வருமா அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் முதல்ல இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் ரெண்டாயிரத்தி பதினாறில் இடிஞ்சிது அதை பற்றியும் பையர் செல்லர்னால் யார் எதனால் மார்க்கெட் இடிது அதை பற்றியும் பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டில் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுமா என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் இன்றைக்கே ரெண்டு வீடியோவும் போட்டுருவேன் சரிங்களா இந்த வீடியோ போட்டேன்னா அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் வந்து அடுத்த வீடியோவும் போட்டுருவேன் அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதையும் போட்டுருவேன் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து ரெக்கார்ட்லாம் கிடையாது வீடியோவாக அதாவது பேசுகிறது மட்டும் தான் வேறு இமேஜை வச்சு ஓவர் வாய்ஸ் அதாவது வாய்ஸ் மட்டும் கொடுக்கறது தான் முடிசாக தயவு செஞ்சு கேளுங்க அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் முதல்ல வந்து பையர் செல்லருன்றதை பார்த்துருவோம் அதுக்கு பிற்பாடு வந்து மார்க்கெட்டு வந்து ஏன் இடியுது மார்க்கெட்டுக்கு அண்ணா அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பையர் செல்லர் இப்போ நமக்கு வந்து ஒரு பொருள் தேவை அதை வந்து வாங்குறோம் அவங்க வந்து பையன் செல்லர்னால் நமக்கு ஒரு பொருளை வந்து விற்கணும் அவங்க தான் செல்லர் அதாவது சேல் பண்ணுறவங்க தான் செல்லர் பை வாங்குறவங்க வந்து பையர் இது தெரியுது தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அது மட்டும் விஷயம் இல்லை இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஒரு மார்க்கெட்டு ஏறுறதுக்கு காரணம் பையர் அதிகமாக இருக்காங்கன்னா அதாவது பை பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் மார்க்கெட்டு ஏறும் இறங்குறதுக்கு காரணம் செல்லரை வந்து அதிகமாக இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணமாக கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம் இப்போ ஒரு பத்து ஒரு கயிறு இருக்கிற போட்டி இருக்குது வச்சுக்கோங்க ஒரு கயிறு இழுக்கிற போட்டி இருக்குது ஒரு கோட்டை போட்டு ஒரு கயிறு போட்டு அந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் இருக்காங்க சரி செம்மாக இருக்காங்க அப்போ வந்து யார் சைடு அதாவது யார் பக்கத்தில் பலம் அதிகமோ அவங்க இழுக்கிற பக்கம் தான் அந்த கயிறு வந்து மூவ் ஆகும் இது வந்து ஷ புரிஞ்சுகணுன்றது சொல்கிறேன் நம்ம வந்து இழுக்கிறோன்றப்ப பத்து பேர் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றப்ப எந்த பக்கம் இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் கயிறு வேகமாக மூவ் ஆகும் மூவ் ஆகிறது தான் வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றவங்க சொல்லி சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த பையர் செல்லரை பற்றியும் எப்படின்னா இந்த பை பண்ணுறவங்க செல் பண்ணுறவங்க எப்படின்னா எந்த அளவுக்கு பையர்ஸ் வந்து அதாவது புதுசாக வந்து இன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து இருந்தவங்களாக இருக்கட்டும் புதுசாக வந்து பை பண்ண பை பண்ண எந்த அளவுக்கு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு வந்து போகும் போக மாட்டணுன்னு அப்போ வந்து செல்லர் வந்து இப்போ அதிகமாகிட்டாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வந்து அதிகமாகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து மார்க்கெட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் பையரும் செல்லரும் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய பங்கு அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பை பண்ணுறவங்களா இருந்தாலும் செல் பண்ணுறவங்களா இருந்தாலும் என்ன பண்ணணும் அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க என்ன பண்ணுன்னா பை பண்ணுறவங்க ஒரு காயினை பற்றி அனலைஸ் பண்ண பிற்பாடு அந்த காயின் வந்து மார்க்கெட் இடிதா அதாவது செவப்பு கேண்டல் பச்சை கேண்டில் வந்து பை பண்ணுறதுக்கு அர்த்தம் செவப்பு கேண்டில் வந்து செல் பண்ணுறதுக்கு அர்த்தம் அப்போ வந்து அந்த கேண்டில் செவப்பு கேண்டில் அதிகமாக இருக்குதுன்னா அப்போ வந்து அங்கே வந்து சேல் வந்து அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம் பச்சை கேண்டில் அதிகமாக போயிட்டு இருக்குதுன்னா அவங்க வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ளே அப்படின்றது அர்த்தம் அப்போ வந்து கயிறு கயிறுற போட்டியில் பை பண்ணுறவங்களாக இருந்தால் பச்சை கண்டியில் அப்போ வந்து கயிறு அவங்க பக்கம் எழுதிட்டு போகிறாங்க சிவப்பு கண்டியில் இருந்தால் கேடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் புரிஞ்சிச்சா பை பண்ணுறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா எந்த கார்த்த கொண்டும் பச்சைக்கண்டியில் உயரத்துக்குள்ள வேகமாக அதாவது வேகமாக போயிட்டு இருக்கும்போது எந்த கார்த்தக கொண்டும் பை பண்ணக்கூடாது அது வந்து பெரிய தப்பு அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லாஸ் வரும் அப்போ வந்து அது வேகமாக அளவு நல்லா கெடுவாங்க விட்டு விட்டு கேண்டில் ஏறும் விட்டு விட்டு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் வைக்கிறீங்கன்னா ஒரு கேண்டில் அப்படியே விட்டு அடுத்த கேண்டில் விட்டு அப்படி இப்படி கொஞ்சமாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஏறுறப்ப பிரச்சனை கிடையாது ஆனால் சடனாக கேண்டில் ஏறிட்டே போகும் ஒரு பம்ப் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள் அந்த டைமில் வந்து பை பண்ணுறது வந்து ரொம்ப ஆபத்தியம் ஏன்னா சடனாக உள்ள வந்து சடனாக வந்து சடனாக குறைய ஆரம்பிச்சிடாது அதுபோல் பை பண்ணக்கூடாது இப்போ பையரை பற்றி செல்லரை பற்றியும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து பை பண்ணுறது வந்து எப்போ வந்து ரெட் கேண்டில் அதிகமாக கீழே குறஞ்சிட்டே வருதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கேண்டில் வந்த பிற்பாடு அது பிற்பாடு பை கேண்டில் பை பண்ணுங்க அது வந்து நல்லது அடுத்தது அது முடிஞ்சிருச்சா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஏன் கிராஷ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டு கிராஷ் ஆகுறதுக்கு ஒரே காரணம் தான் இப்போ வந்து ஒரு காயின் வந்து புதுசாக வருது அதில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீ அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் அப்போ அந்த காயினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு அவர்கிட்ட பெரிய தொகை பணம் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுவார் அந்த தொகையில இன்னும் அதாவது அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அதாவது அந்த காயினுக்கு யாரோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அவரு என்ன பண்ணுவார் என்னுடைய நண்பர் என்ன பண்ணுவார் என்னுடைய இப்போ நான் ஒரு காயின் வச்சுருக்கேன்னா என்னுடைய நண்பர் வந்து என் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்போ வந்து ஒரு பெரிய குறிப்பிட்ட தொகை போனோடனே ஏன்னா இப்போ என் என்கிட்ட இருக்கிற காயின் தான் அதிகம் அப்போ ஒரு பெரிய தொகை போனோடனே ஒருவாக இருந்த காயின் வந்து ஒரு நூறுரூபா போயிடுச்சுன்றப்ப எனக்கு ஒரு பத்து கோடி காயின் வாங்கியிருக்கேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பத்து கோடி காயின் வாங்கியிருக்கேன்றப்ப இருக்கிறதே வந்து ஒரு பாஞ்சு கோடி காயின் தான் மொத்தம் வச்சுக்கோங்க அப்போ பத்து கோடி காயின் எடுத்த அப்படின்றப்ப நான் சடனாக விற்றனா அந்த ஏறி போய் நிற்கிற இடத்துல யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும் சரிங்களா இது முத காரணம் இப்போ உதாரணத்துக்கு வந்து டெஸ்லா உள்ளே வந்துச்சு பிட்காயினில் பார்த்தீங்கன்னா டெஸ்லாக வந்துச்சு அது வந்து வந்துச்சு ஒரு அடிமட்ட தொகையில் போட்டுச்சு அது நல்லா பம்ப் ஆனப்போ ரேட் போனப்போ விற்றுச்சு விற்று உடனே இறங்கி போச்சு இந்த மார்க்கெட் ரெண்டாயிரத்தி பதினாலு எரிஞ்சதுக்கு இதுதான் காரணம் அப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் உள்ளே வந்துச்சு அப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் உள்ளே வந்த உடனே என்ன பண்ணாங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க நல்லா ஏறுது ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள்கிட்ட வந்து நல்ல விழிப்புணர்வு வந்த நான் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து அதை பற்றி முழு விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணால் அது என்ன பண்ணிச்சு ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகைக்கு பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சடனாக விற்ற உடனே அது என்ன பண்ண மார்க்கெட் இடிஞ்சிச்சு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் உள்ளே வந்து போகுதுன்னா அதுதான் காரணம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது ஒரு சின்ன காலத்துக்கு போட்டிங்கன்னா அது வந்து பெருசாக மாற்றம் தருமா அலையை ஏற்படுத்துமா படுத்தாது இதையே ஒரு அளவுக்கோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த குளத்தையே பெரிய இப்போ குளத்தில் பெரிய கடலை போட்டால் என்ன பண்ணும் அதனுடைய அலையெல்லாம் அதிகமாக இருக்கும் உள்ள தவளெல்லாம் வந்து வெளியே ஆரம்பிச்சிடும் அது போல தான் நம்ம முதலாளி வந்து பெரிய முதலாளி உள்ளே வராங்கன்றப்ப நாமளாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய்டுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பெரிய தொகையை போட்டவங்க அந்த தண்ணியை எப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா நம்மலாம் வந்து உள்ளே விழுந்துடுவோம் புரியுதா அப்படிதான் அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்க்கெட் இடிஞ்சிருக்கிறப்ப காயம் பை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி பதினாறில் மார்க்கெட் இடிஞ்சதுக்கு இதுதான் காரணம் முக்கிய காரணம் காரணம் பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வந்து ஆரம்பத்திலே போட்டு வச்சிருந்தாங்க அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து விற்று வெளியில் போன உடனே மார்க்கெட் இடிஞ்சு போச்சு அதான் கிராஷ் ஆச்சு அந்த டைமில் அந்த அளவுக்கு அப்படின்னா அது ஒன்று இது ஒன்று அதையா அந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்றது கேள்விக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து ஒரு பெரிய கேண்டில் அதாவது என்ன ஒரு பெரிய ரேட்டுக்கு போயிடுச்சு அவர் ஒரு பெரிய கம்பெனி யாரும் விற்று வெளியில் போயிட்டார் ஆனால் உடனே குறைஞ்சிருமான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா குறையத்துக்கு ஒரு கண்டிஷனில் நிற்கும் அடுத்ததுக்கு ஒரு சிவப்பு ஒரு கேண்டில் வருதுன்னா நம்ம அதாவது நம்ம மக்கள் மத்தியில் செவப்பு கண்டியில் பார்த்தாவே இன்னும் வரைக்கும் எனக்கு கூட உண்மையாக சொல்லணுன்னா இவ்வளோ தரம் பேசுகிறேன் எனக்கே கூட சிவப்பு கண்டில் வந்ததுன்னா மனசுலாம் பதைக்கும் ஏன்னா எங்கே கீழே போயிடுமோ அப்படின்னு காரணம் என்னென்னா செவப்பு கண்டில் வந்துச்சுன்னா வேகமாக ஓட ஆரம்பிச்சுன்னா இப்போ ஒரு பெரிய முதலாளி வெளியில் போகிறான்றப்ப அவருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் பெரிய ம தொகை போட்டிருக்கேன் எடுத்து தெரிஞ்ச சர்க்கலில் நான் வெளியில் போகிறேன்னா உங்கள்கிட்டலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்போ அவங்கவுங்களும் போடுவாங்க அப்போ அந்த கேண்டில் வந்து வேக வேகமாக குறையும் அப்போ வேக வேகமாக குறையத்தை பார்த்த உடனே நம்ம புதுசாக இன்வெஸ்ட் பண்ணவங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது இடையில வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எனக்கு பத்து கோடி ப்ராஃபிட்னா எனக்கு கீழே போட்டவங்களுக்கு ரெண்டு கோடியில் ப்ராஃபிட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ அந்த ரெண்டு கோடியும் போயிடு போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விற்க ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்க விற்கிறாங்க உடனே அதுக்கு கீழே வந்து அப்போ தான் வந்து போட்டிருப்பாங்க யார் ஒரு நடுத்தரமானவங்க போட்டிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம போட்டால் அசல் போய்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அசலாவது நிறுத்துவோம் அங்கேருந்து இவ்வளோ குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செல் பண்ணுவாங்க இப்போ அவங்களும் செல் பண்ணுறாங்கன்றப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நம்ம அசல் முழுசாக போயிடும் மிளகுது அப்போ இது விற்பாடு வச்சுருந்தா நம்ம அசல் ஃபுல்லாகவே போயிடும் அதனால் வந்து நாம் செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்களும் செல் பண்ணுவாங்க அவங்களும் செல் பண்ணுறாங்கன்றப்ப மார்க்கெட்டு ரொம்ப அடிமட்டத்துக்கு போகும் இது வந்து எப்போயோ டைம் நடக்கும் அதாவது ஒரு தாத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது அதுதான் இதுதான் உண்மை எப்படின்னா மேலே இருக்கிறவங்க விற்றாங்க அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு பத்து கோடி ப்ராஃபிட்டில் அவர் எடுத்து வெளியேறு போயிட்டார் அவர் பழச்சிட்டார் அதுக்கடுத்து ரெண்டு கோடியில் ப்ராஃபிட் இருக்கிறவங்க மூணு கோடி ப்ராஃபிட் இருந்துச்சு ஒரு கோடிக்கு வரைஞ்சி போச்சு அவர் என்ன பண்ணார் ரெண்டு கோடியாவது கிடைக்குமே சொல்லிட்டு அவர் விற்றார் அதுக்கடுத்து இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து அசலாவது நிற்கிட்டோம் ப்ராஃபிட் போயிடுச்சு பரவாயில்ல நம்ம அசலாவது எடுத்து போகணும்னு சொல்லிட்டு அசலு போட்டவங்க எடுத்துருவாங்க சில பேர் அதுக்கு அறுத்து என்ன பண்ணுவாங்க ஐயோ அசலும் குறைப்பதை அசலுக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அசலில் பாதியாவது வரணுன்னு சொல்லிட்டு பாதி எடுத்துருவாரு அப்போ அப்படின்றப்ப அடிமட்டத்தில் போய் நிற்கும் அந்த ரேட்டு அந்த அந்த கா எந்த காயினில் போட்டாலும் அந்த காயின் அந்த அந்த காயின் ஒரு காயின் தான் இப்போ இது மார்க்கெட்டு மொத்தமாக இடியத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் காயினை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஒரு காயின் வந்து பெரிய பெரிய காயினை வச்சு தான் வந்து மற்ற எல்லா மா காயினும் வந்து இயங்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு எல்லா பிட்காயின் மற்றதெல்லாம் பார்க்க வேணாம் பிட்காயினை போய் பாருங்கள் வருஷத்துக்கு வருஷத்துக்கு மா அதாவது வருஷத்துக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த டைம் இறங்கி இருக்கிறப்ப மற்ற காயினும் போய் அதே டைமில் போய் பாருங்கள் அந்த டைமிலும் குறைஞ்சிருக்கும் ஒரு சில காயின் மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் ஏறி நிற்குமே தவிர மற்றபடி அங்கே என்ன கேண்டில் மாதிரி ஓடிருக்குதோ அதே போல் தான் கேண்டிலும் மற்ற காயின்லையும் ஓடி போய் செக் பண்ணி பாருங்கள் காயின் மார்க்கெட்டில் போயிட்டு அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு நான் தெரில இதுதான் தான் யோ எந்த அளவுக்கு எனக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்ம நண்பர் கேட்டார் அதுக்காக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்து சொல்லியிருக்கிறேன் மார்க்கெட்டு கிராஷ்னா இது தான் மார்க்கெட்டு இடியதுக்கு காரணமும் இது தான் இது சம அது அடுத்தது வந்து மார்க்கெட்டு இடியுதுன்னு அவர் காயினு இடிதுன்னா அதை பயப்பட வேணாம் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருந்து அது பிற்பாடு திரும்ப பை பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்ததுக்கான விளக்கம் சரிங்களா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தில் என்ன எப்படி அப்படின்றத மார்க்கெட் நிலவரம் என்னன்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் அதனுடைய தகவலை சொல்கிறேன் புரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் அவங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் அவங்களுக்கு பிடிச்சி மறக்காம மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் ஒரு பெல் பட்டன் அறுத்து விட்டிங்கனா ஆளுன்ற நோட்டிகேஷன் வரும் அதையும் கொஞ்சம் நம்ம பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அத்தனை வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூட இல்லையே மற்றவர்கள் சொல்லிக்கூடு மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்